தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்குரிய தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்குரிய ஷெடியூல் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் ஒன் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல். ஸோ இந்த ரவுண்ட் ஒன் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ரிவைஸ்டு ஷெடியூல் எப்படி அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். இந்த ரிவைஸ்டு ஷெடியூல் தான் வந்து அதன்படி தான் நமக்கு கவுன்சிலிங் ஆனது ஸ்டார்ட் ஆகும். ஸோ டேட்டில் மாற்றம் கிடையாது. ஏற்கனவே 30ஆம் தேதி சொன்னாங்க, அதே 30ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி மதியம் 11:59 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 1லிருந்து 10,489, இதில் மாற்றம் கிடையாது. 1லிருந்து 10,450 ரேங்க்கும், நீட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 710, அதிலிருந்து 410 வரைக்குமே இருக்குது. அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங், இது வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி காலையில் 8 மணிலிருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 2, 3, 4, 5, 4 டேஸ் வந்து நமக்கு டைம் இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக்கிங் பண்ணுறது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன காலேஜ் உங்களுக்கு வேணுன்றதை வீட்டில் நீங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று தனியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காலேஜ் எது, செகண்ட் காலேஜ் எதுன்னு சொல்லி நல்லா கரெக்டாக வரிசைப்படி எழுதிடுங்க. அதுக்கப்புறம் அந்த வரிசைப்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா லாக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இன்னொரு வழி இருக்குது. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது சிஸ்டத்தில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 காலேஜ் 15 காலேஜ் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா அந்த 15 காலேஜை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். ப்ரிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்தந்த காலேஜ் ஓகே, இல்லை இது வந்து ஃபஸ்ட்டில் வரணும், இது செகண்ட் வரணும், அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு லாக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கும், அதை நீங்கள் கரெக்டாக ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக்கிங் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கும் டைமே 2ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து 5ஆம் தேதி பிப்ரவரி டைம் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுறது 7ஆம் தேதி பிப்ரவரி. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்று நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஆப்ஷன் அதில் வரலாம், அல்லது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டர்னே அவங்க கொடுப்பாங்க பக்கத்தில் இருக்கிற மேக்ஸிமம் இருக்கிற காலேஜில், அங்கே போய்ட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதுக்கு தனி ஷெடியூலே கொடுப்பாங்க, எந்த டைமில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும், எந்த ரேங்க்லேருந்து போகணும் அப்படின்னு டீட்டெயில் எதாவது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை போய் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். அதை பின்வரும் வீடியோக்களில் பின்வரும் நோட்டிஃபிகேஷன் நமக்கு தெரிய வரும். ஸோ டவுன்லோடிங் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 16 பிப்ரவரி, அதுக்கப்புறமா அலாட்மெண்ட் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுற டைம் வந்து 17ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து 22ஆம் தேதி பிப்ரவரிக்குள்ளே வந்து சாயந்தரம் 3 மணிக்குள்ளே கம்பல்சரி நீங்கள் எந்த காலேஜ் அலாட் ஆகியிருக்கீங்களோ அந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும், அதை மறந்துட போகிறீங்க. ஸோ இங்கே ரேங்க்குன்னு ஏற்கனவே நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 500 நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த வழியாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் கேண்டிடேட் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கேர்லெஸ்ஸாக பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு தடவை பண்ணிட்டீங்க திரும்ப வந்து லாக் பண்ணிட்டதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது லாக் பண்ணதுக்கப்புறம். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் திரும்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் வந்து முக்கியமாக கனெக்டிவிட்டி சர்வர், நீங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி சர்வர் வந்து இது ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறதுனால வீட்டில் நீங்கள் வீட்டில் பண்ணாலோ நெட் சென்டரில் பண்ணுறாலோ ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். நெட்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. உங்களுக்கு கனெக்டிவிட்டி எரர் வந்ததுன்னா இதுக்கு செலெக்ஷன் கமிட்டி எந்த வகையிலும் பொறுப்பு ஏற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. தென் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் மெத்தடில் நடக்கும். இது ஏற்கனவே நமக்கு வந்து என்ஜினியரிங்லாம் நடந்த விஷயம்தான். புதுசாக இருந்ததுன்னா திரும்ப நம்ம டெமோ வீடியோ கொடுக்குறோம், டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறோம், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஸோ சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும்.
சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போகும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வித்து ஃபோட்டோ காப்பீஸோடு போகணும். தனியாக ஒரு செட்டு ஃபோட்டோ காப்பீஸ் வச்சுக்கோங்க, கூடவே வந்து உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவைஸ்டு ஷெடியூல் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருப்போது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.